ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு தேவையான ஒரு சில குறிப்புகள் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் செலவு முள்ளங்கி வந்து ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய கோலி குண்டு சைஸ் செலவுக்கு வந்து புளி ஊற வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஒரு 10-15 காஞ்சி மிளகாய் வந்து புளியோடு கூடவே சேர்த்து ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்படி ஊற வச்சு நம்ம வந்து பயன்படுத்தும் போது மிளகாய் வந்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி வரும். நீங்கள் அப்படியே டேரெக்டாக சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து மிளகாய் வந்து அரைப்படுறது கஷ்டம். ஸோ அதுக்காக தண்ணியிலே வந்து மிளகாய் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட புளிப்பு காரம் தகுந்தாற் போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முள்ளங்கி அல்லது ரெண்டு முள்ளங்கி வந்து சூப்பராக இருக்கும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முள்ளங்கி வச்சு ஒரு பிக்கல் ரெசிபி தான் வந்து பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். புளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாரெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து உள்ளே சேர்த்து அரைச்சிக்கலாம். முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா தோல் வந்து சீவிட்டு இது போல் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி வந்து நம்ம போடும்போது முள்ளங்கி நல்லா நைஸாக அரைப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஓடு நாரெல்லாம் எடுத்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். கூடவே வந்து தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் சேர்த்தா தான் வந்து அந்த பிக்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த புளியை வந்து அப்படி நம்ம க்ளீன் பண்ண பிறகு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கட்டாயம் வந்து வெல்லம் சேர்த்தே ஆகணும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா வெல்லம் வந்து தாராளமாக ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஊறுகாயில் வந்து இனிப்பு டேஸ்ட் வந்து பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்காச்சும் நம்ம சேர்த்தால் தான் வந்து அதில் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துட்டு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்குமே கெடாமல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்கள், நான் வந்து இனிப்பு சுவை பிடிக்குன்றதால் கொஞ்சமாக வந்து நிறையவே சேர்த்துருக்கிறேன். இது வந்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளிக்கு வந்து ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து பயன்படுத்திக்கலாம். நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி வந்து பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-100 ml அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் கொட்டி நல்லா வந்து திரண்டு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான முள்ளங்கி தொக்கு வந்து ரெடி ஆகிடுங்க. இது வந்து சேர்த்து கலரும் போது மேலெல்லாம் தெரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது பாருங்கள் மேலே வந்து படும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து இது பண்ணுங்கள். இது வந்து செவரெல்லாம் வீணாகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது போல் ஒரு பிளேட் போட்டு இது போல் லைட்டாக வந்து கேப் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம கவர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ இடையில வந்து கலரை விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு திரண்டு வந்த பிறகு சிம்மில் வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஊறுகாய் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு 10 நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும். ஒரே ஒரு முள்ளங்கி வச்சு நம்ம வந்து இந்த ஊறுகாய் ரெசிபி பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடு ஆறின பிறகு ஒரு பீங்கான் ஜாடியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம வாங்கக்கூடிய ஹேர் பேண்டு கிளிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சோம் அப்படின்னா எங்கேயாச்சும் மிஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது போல் வந்து ஒரு வளையல் வந்து எடுத்துக்கோங்க, மெட்டல் வளையல் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு இந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா மெல்லிசாக தானே இருக்குது. ஸோ அப்படியே வந்து இந்த ஓட்டைக்குள்ளே போட்டுட்டு இப்படி வந்து டைட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எங்கன்னா வெளியே போகணும் அப்படின்னா கூட இது போல் கிளிப்பெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா மிஸ் ஆகாமல் இருக்கும். இது பாருங்கள், நம்ம வேணான்னு தூக்கி போடக்கூடிய இந்த மெட்டல் வளையல் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதை வந்து நடுவில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்படி வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக இருக்கக்கூடிய கிளிப்பும் வேறு மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து பிளைனாக இருக்கக்கூடிய கிளிப்புன்றதால நான் வந்து இப்படி வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேண்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். வேணான்னு தூக்கி போடக்கூடிய இந்த வளையல வந்து இப்படி வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது போல் வந்து நம்ம குழந்தைக்கு பயன்படுத்தணும் இல்லையா, இது போல் மேலே வந்து டிசைனாக இருக்கக்கூடிய கிளிப் வந்துலாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நிறையவே வந்து பிடிக்கும். அதாவது ஒரு ஒரு கிளிப்புக்கும் ஒரு ஒரு மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது நாம் பயன்படுத்தக்கூடிய குட்டியாக இருக்கிற பேண்டாக இருந்தாலும் சரி அல்லது பெருசாக இருக்கிற பேண்டாக இருந்தாலும் சரி நம்ம வந்து எங்கேயாச்சும் வச்சுட்டு வந்து தேடுவோம். அதுக்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் இது இந்த வலையிலேயே வந்து நம்ம வந்து சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளோட அந்த பேண்டும் வந்து தொலைஞ்சி போகாமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது போல் செய்துட்டு நம்ம வீட்டிலேயே கூட சரி, நம்ம வந்து வீட்டில் ஹேங்கர் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுலேயும் வந்து சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட பேண்டு வந்து நம்ம டக்குன்னு வேலைக்கு போவோம் அல்லது வெளியே போகும்போது வந்து நம்ம பேண்டெல்லாம் தேடுவோம். ஸோ அப்போ வந்து இப்படி நம்ம வலையில் சேர்த்துட்டு நம்ம வந்து எங்கேயாச்சும் மாட்டி வச்சோம் அப்படின்னா டக்குன்னு வந்து நமக்கு தேவையான பேண்டு வந்து எடுத்துக்கலாம்.
ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டுட்டு இது நல்லா வந்து அந்த வலையில் வந்து லாக் பண்ணி விட்டுணும், இல்லைனா எல்லாம் கீழே வந்து கொட்டிக்கும் இல்லையா. ஸோ இப்படி வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட திங்ஸ் எதுவும் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும், ரெண்டாவது நமக்கு வந்து டென்ஷன் வந்து குறையும். ஸோ அடுத்த டிப் என்னதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போகும்போது தான் இது போல் பெரிய பெரிய கம்மல் எல்லாம் போடுவோம். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த அது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த திருகாணி வந்து தொலைஞ்சு போயிடும் இல்லையா. ஸோ அது போல் தொலைஞ்சு போயிட்டால் உடனே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு எப்படி டக்குன்னு ரெடி ஆகிறது அதை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய பசங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லையா எரேசர், அதை வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பென்சிலுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய எரேசர் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதால நமக்கு சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட அந்த குட்டி எரேசர் இல்லை அப்படின்னா நம்ம 5 ரூபாய் ரப்பர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து சும்மா கொஞ்சமாக மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கணும். பென்சில் பின்னாடி இருக்கக்கூடிய ரப்பராக இருந்ததுன்னா டக்குன்னு கட் பண்ணி அப்படியே வந்து போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிப்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து ஒரு எஃபெக்டிவான டிப்பு. இனிமேல் நம்மளோட கம்மலில் வந்துட்டு எந்த விதமான திருகாணி தொலைஞ்சி போனாலுமே ரொம்பவே வந்து ஈஸியாக வந்துட்டு அதை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து நம்ம திருகாணி வந்து தேடிட்டு இருக்கணும்னு அவசியமே வந்து கிடையாதுங்க. ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணி கொடுங்க. வாங்க அடுத்த டிப் என்னது அப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து சுண்டைக்காயெல்லாம் பயன்படுத்துவோம். அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா காரக்குழம்புக்கெல்லாம் இடித்து அதில் இருக்கக்கூடிய அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு பயன்படுத்துவோம். ஸோ அப்படி வந்து பண்ணும்போது சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் வீணாக போகுது. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காயை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு அந்த விதையை வந்து எடுக்காமல் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய முழுமையான சத்துமே நமக்கு வந்துட்டு கிடைக்கும். பட் இது வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் தான். பட் இப்படி வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய சத்துக்கள் வந்து கிடைக்கும். ஸோ இனிமேட்டு சுண்டைக்காவை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த விதையை எடுக்காமல் இதை பாருங்கள், நான் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். நம்ம காரக்குழம்புக்கெல்லாம் பண்ணும்போது என்னாகும்னா இதே போல் போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இனிமேட்டு இது போல் விதையை வந்து வேஸ்ட்டாக எடுத்து குப்பையில் போடாமல் இப்படி வந்து பயன்படுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே வச்சிங்கன்னா சுண்டைக்காய் வந்து கருப்பாக சான்ஸ் இருக்குது. ஸோ அரிஞ்சிட்டு உடனே தண்ணியில் போட்டிங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தண்ணியிலே இருந்தாலுமே அது கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ கட்டாயம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சுண்டைக்காய் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக தான் இருக்கும். பட் நம்ம அந்த சிரமத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய முழுமையான சத்தம் வந்து நமக்கு கிடைக்காது இல்லையா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். பை.